bemusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. சந்தோஷ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கறாங்க. ஆக்சுவலி நானும் இப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் முன்னாடி மாதிரி நமக்கு வந்து ஒன்னா மசிச்சிட்டு இருந்தோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ பண்ண முடியல. சோ நானும் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவ்வளவு நானும் மிஸ் பண்றேன். சித்து அவர்கள் கூட சண்டை அப்படிங்கறது போட்டா சாரி கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஸ்ரேயா அவங்க கேட்பாங்க? சண்டே வந்து அவ்வளவு போட மாட்டோம், கம்மி தான் போடுவாங்க. ஆனா இன் கேஸ் சண்டே பண்ணா அவர்தான் வந்து சாரி கேட்பாரு. நான் வந்து கொஞ்சம் சீக்குவை காமிக்க சொல்றாங்க. நீங்க சீக்குவை அப்படியே காமிப்பீங்களா? சீக்குவா சீக்கு ஹலோ என்ன சீ பாருங்க சாடா எப்படி பாக்குறது பாருங்க. உங்ககிட்ட நான் பேசலையா? இந்த இந்தியா கிளிச் மூலமா சித்து அவர்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம், சித்து அவரே நாளைக்கு காலைல வரும்போது எனக்கு ஒரு பெருச டைலி மில்க் வேணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்க சொல்ற கேள்வி தான் கேக்குறேன், லவ் பண்றீங்களா இல்ல சிங்கிளா இருக்கீங்களா? லவ் பண்றீங்களா சிங்கிளா இருக்கீங்களா? ஹலோ அண்ட் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெரி கியூட் வெரி கியூட். ஹலோ 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 சீக்கு டு, சோ எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? என்ன எப்பதான் வந்து பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? யாரும் மிஸ் பண்ணிட்டு அது நான் கேக்குறது வந்து சித்து செட் எல்லாத்தையுமே நான் கேக்குறேன். அவங்க எல்லாரும் நான் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ எடிட்ஸ் எல்லாம் பாக்குறது நினைச்சா அப்ப எல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி டைம் கிடைச்சது ரொம்ப கஷ்டம். அப்ப எல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அந்த கேமரா முன்னாடி ரெடி ஆயிட்டு அந்த பர்ஃபார்ம் பண்ணது ஒரு வார்த்தை ரொம்ப மிஸ் பண்றேன். ஜனனியா ரொம்ப மிஸ் ஜனனியா. அப்புறம் ஆமா சித்து வந்து என்னன்னா அவங்க இங்க பக்கத்துல இருக்காங்களா, பக்கத்து ஸ்ட்ரீட் தான். சோ அதனால பிரச்சனை இல்லை. அப்பப்போ நம்ம எனக்கு எனக்கு இங்க தெரிஞ்சவங்க அவர் மட்டும் தெரிஞ்சாங்க அவருக்கு தான், அதனால அவருக்கு தான் டச்ல இருக்கு. நிறைய பேர் ஹாஜ் ஹாய்ஸ் அண்ட் தமிழ் சூப்பரா பேசுறீங்க. சந்தோஷ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் பத்தி என்ன சொல்றதுன்னா வளர எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆமா எவ்வளவு கதைத்தோம் அந்த ஹோல் ஸ்டோரி இல்லையா, ஸ்டார்டிங்ல நீங்க மீட் பண்ணது அந்த அந்த ஹோல் இது. ஆமா ஆமா சொல்றது நிறைய இருக்கு நிறைய இருக்கு. இப்போதைக்கு அவர்தான் எனக்கு ஒரு மாதிரி கார்டியன் மாதிரி இருக்காங்க. சென்னையில என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது தேவையான ஃபர்ஸ்ட் அவர் கால் பண்றேன். காலியா இருக்கு, பால் காலியா இருக்கு, ரொம்ப நல்லா நல்லா பேசுவாங்க. சித்து அவர்கள் கூட இந்த ஒரு பேசிக்கா சண்டை அப்படிங்கறது போட்டா நீங்க வந்து எப்படி யூஷுவலா வந்து இந்த ஒரு சாரி கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஸ்ரேயா அவங்க கேட்பாங்க ஜெனரலா? சண்டே வந்து அவ்வளவு போட மாட்டோம், கம்மி தான் பண்ணுவோம். ஆனா இன் கேஸ் சண்டே பண்ணா அவர்தான் வந்து சாரி கேட்பாரு. நான் வந்து கொஞ்சம் ஈகோ யாரோட அவர்தான் வந்து சாரி கேட்பாரு. அண்ணா தங்கச்சி பாசோ அதெல்லாம் ரொம்ப இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சேலஞ்சிங்கா ஏதாவது ஒரு சீன் நடிச்சது ஃப்ரம் திருமணம் அப்படின்னா வந்து எது சொல்வீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் பண்ணோம் இல்லையா, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப எல்லாரும் சொன்னாங்க. ஈவன் எங்க ஜவஸ் சார் அப்புறமும் எங்க ரைட்டர் அம்மா எல்லாரும்
ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அண்ட் ஆமா ரொம்ப எல்லாரும் ரொம்ப சொன்னாங்க அண்ட் மூவிஸ் வந்து எனி பிளான்ஸ் இதுக்கப்புறம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி மூவிஸ் அப்படி பண்ணா பண்ணுவீங்க ஸ்ரேயா அவர்கள் மூவிஸ் வந்து தெரியல நல்ல 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 கேரக்டர்ஸ் வந்தா பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் பார்க்கலாம் அண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அந்த அந்த ஒரு கிஃப்ட் பண்ண அந்த மொமெண்ட் வி ஆல்சோ சா தட் அந்த வீடியோல சின்ன வயசுலயே அம்மா தான் வளர்த்துட்டாங்க அம்மா மேல ரொம்ப பாசமாச்சு இந்த மாதிரிதான் நான் வந்து அம்மா கிட்ட போய் உட்கார்ந்தா அவ வந்து அம்மா பக்கத்துல உட்காருது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க அப்போ நான் நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெட் வேணும் என்ன வந்து இப்படி யாருக்கிட்ட உட்கார வேண்டாம் என் கூட அந்த மாதிரி ஆமா சோ அந்த மாதிரி பெட் வேணும் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா இங்க வந்து நமக்கு வளர்க்க முடியாது இல்லையா நாங்க வேலை பண்றவங்கள யாரும் பார்க்க முடியாது ஆனா அந்த பர்த்டே டைம்ல எனக்கு அவனை பார்த்து எனக்கு அவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியல ஷாக்கிங்கா இருந்தது ஹாப்பியா இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த மூமெண்ட மறக்கவே முடியாது வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்க சொல்ற கேள்விதான் கேக்குறேன் லவ் பண்றீங்களா இல்ல சிங்கிளா இருக்கீங்களா லவ் பண்றீங்களா சிங்கிளா இருக்கீங்களா லவ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியா லவ் பண்றேன் சிங்கிளா இருக்கேன்னு சொல்றேன் இதெல்லாம் அப்பா இருக்காரு சோ சிங்கிள் கிடையாது ஃபேமிலி கூட தான் இருக்கேன் ஆமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா நல்லா சமாளிக்கிறீங்க கீழ பேர் வந்தேனே அத அப்படியே சொல்லிடுறது அப்படி ஒண்ணு இல்ல வண்டர்ஃபுல் நிறைய பேர் வந்து பாருங்க பிரில்லியன்ட் ஆன்சர்னு சொல்றாங்க ஏமாத்தாதீங்க அப்படிங்கறாங்க அப்புறம் பிரில்லியன்ட் ஆன்சர் நேத்துங்க அந்த இதுக்கு லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொன்னதுக்கு இல்ல அவங்க எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க ஆமா உங்களுக்கு தான் பண்ணுவாங்கங்க நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே வெயிட் பண்ணிருக்காங்க ஸ்ரேயா அக்கா எங்க ஸ்ரேயா அக்கா எங்கன்னு ஏதாவது நான் ரொம்ப மிஸ் பண்றேன் முன்னாடி நம்ம வந்து டெய்லி நம்ம டிவில பாத்துட்டு இருந்தனால அந்த ஒரு நமக்கு பாண்ட் மாதிரி ஆமா இப்ப வந்து அவங்களுக்கு அந்த நம்ம திருமணம் சீரியல் போறதில்ல சோ நிறைய பேர் மிஸ் பண்றாங்க சோ எல்லா பிரச்சனைல சீக்கிரமா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷூட் ஆரம்பிச்சுட்டு அப்புறமும் எல்லாருக்கும் நம்ம வந்து டிவி மூலமா வீட்டுக்கு போலான்னு இருக்கும் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அவங்களும் அதான் எதிர்பார்க்கறாங்க சில பேர் வந்து ஜனனியோட டயலாக் ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க ஜனனியோட டயலாகா ஆக்சுவலி நிறைய இருக்கு என்ன பேசுறது நீங்க வந்து சந்தோஷ கன்வின்ஸ் பண்ண போறீங்க அப்படியா ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு தெரியல சீரியலுக்குள்ளாரே ஒரு சீன் இருக்க மாதிரி நீங்க இதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சந்தோஷ் வந்து இங்க இருக்காங்க எங்க அதுதான் இப்ப வந்து
இருங்க கொஞ்சம் நான் வந்து உள்ள அந்த மூட்ல செட் ஆயிடுறேன். சரி எங்க இப்போ எல்லா கடையும் இந்த கரோனா பிரச்சனை அதிகமா இருக்கு இல்லையா, சோ கொஞ்ச நாளுக்கு நம்ம இப்படியே வீட்டுல இருந்துக்கலாம், அப்புறம் யார் சோசியல் டிஸ்டன்சிங்ல இருக்கலாம், யாருக்கிட்டும் நிறைய பேச வேண்டாம், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு நம்ம சீரியல் கூட நம்ம ஷூட் பண்ண வேண்டாம், எல்லாம் சரியான அப்புறமும் எல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல எனக்கு டைலாக் புரியுது 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 வெல்டன். அண்ட் அதை தாண்டி வந்து இந்த குவாரண்டைன்ல நீங்க வந்து இந்த இந்தியா கிளிச் மூலமா சித்து அவர்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம், ஏன்னா அடுத்து வந்து அவர் தான் இங்க வரப்போறாரு, சோ அவருக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அதை நான் நேர்லயே சொல்லிக்கணும், நீங்க எது கேக்குற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா அப்படி ஒண்ணு இல்ல சித்து அவரு, நாளைக்கு காலைல வரும்போது எனக்கு ஒரு பெருசு டைலி மில்க் வேணும். அட பாவிகளா, அது சரி சூப்பர் போங்க. வேற சீக்குவை காமிக்க சொல்றாங்க, நீங்க சீக்குவை அப்படியே காமிப்பீங்களா? சீக்குவா சீக்கு சீக்கு கம் ஹியர் சீக்கு பிச்சி பிச்சி சீக்கு அவ ரொம்ப கோமா இருக்க இப்ப என் மேல, என் கிட்ட என்ன மதிக்கவே இல்ல, நீ யாருக்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்த கீழே. ஆமா பேசலையா முன்னாடி நமக்கு வந்து ஒன்னா சுத்திட்டு இருந்தோம் அந்த மாதிரி இப்போ பண்ண முடியல, அந்த மாதிரி யாராவது பண்ணணும், அந்த நைட்ல ரொம்ப ஃபெரி லைட்ஸ், அப்புறம் அந்த லைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி என்ன பீச் சைட்ல இந்த மாதிரி ரொம்ப டிபிக்கல் ப்ரொபோசல் யாரும் பண்ணல. எனக்கு ப்ரொபோஸ் இப்ப ரொம்ப கம்மி, எனக்கு யாரும் ப்ரொபோஸே பண்ண மாட்டாங்க. அங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இன்ஸ்டால ஏதாவது இல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணல. எல்லாருமே இப்போ எனக்கு அக்கா அண்ணி அந்த மாதிரி தான் என்ன கூப்பிடுறாங்களா, சோ அதனால நான் அப்படியே செட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அக்கா அண்ணி தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ப்ரொபசர் கரெக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமும் பெர்லின் டோக்கியோ என்ன பண்றது எல்லாம் நடக்கத்தானே செய்யுது, வெரி சேட் ஸ்டோரி. ஏன் டோக்கியோ உங்களுக்கு அவ்வளவு பிடிக்காதா? டோக்கியோ பிடிக்கும், அவங்க வந்து நல்லா நடிக்கிறாங்க, ஆனா அந்த கேரக்டர் பார்க்கும் போது அப்பப்போ ஏதாவது பாக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றேன் சொல்லிட்டு காலையில 4-5 மணி வரைக்கும் பாத்துட்டு இருந்தேனா, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி தூக்கமே வராத மாதிரி ஆச்சு.
அந்த ஒரு இது மணி ஹிஸ்ட் ஹேங் ஓவர்லயே சுத்தினீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா எந்த ரோல் நீங்க பண்ணுவீங்க? ஐயோ, ஒரு சும்மா ஒரு இமேஜினரியா உங்களுக்கு தோணுது அப்படின்னா யோசிக்கிறீங்களா? ஆமா, என்னங்க அந்த மாதிரி ப்ரொஃபசர் தவிர யூ கேன் ஈவன் டூ அ கைஸ் ரோல், அது வந்து அப்படியே வந்து மாத்திக்கலாம் வச்சுக்கோங்க. பட் எந்த கேரக்டர் நீங்க மெயினா பண்ணுவீங்க? டோக்கியோ. டோக்கியோ ஆக்டிங் ஸ்கோப் அப்படிங்கிறதுனால சொல்லலாமா? ஆமா, அப்படினால. சூப்பர், தட்ஸ் எ நைஸ் ஆன்சர். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க தமிழ் சினிமால? எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேரை பிடிக்கும். எனக்கு மூவி பொறுத்துதான், எப்படின்னா இப்போ ஒரு மூவில அவங்க நல்லா அந்த நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தமிழ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நயன்தாரா மேம். என்ன இப்ப இவங்களோட ஒரு டயலாக் வந்து சும்மா பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு டயலாக் நான் சொல்லி தரேன், நீங்க சொல்வீங்க ஓகேவா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ராஜா ராணி பிலிம் டயலாக்ங்கறாங்க. உனக்கு எல்லாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழி யாராவது வாக்கிய வரப்பல தெரியும். அதான் நான் சொல்றேன் கேளுங்க. செட் ஆக மாட்டேன். இப்படி சாட்டெல்லாம் முடிக்கல, அது ஃபுல் டயலாக், ஃபுல் டயலாக். நான் நான் சொல்றேன், நான் சொல்றேன். உனக்கெல்லாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழி அப்படின்னு யாராவது வாக்கிய வாப்புல தெரியவாங்க, நான் எல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். உனக்கெல்லாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு, தேன்மொழி கனிமொழி யாராவது வாக்கிய வாப்புல, வாக்கிய வாப்புல தெரியவாங்க, அவ்வளவு இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நான் எல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன். உனக்கெல்லாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழி எல்லாம் யாரா வாழ்க்கை வாப்புல, வாழ்க்கை வாப்புல வாழைப்பழ தோப்புல இல்லைங்க. ஓகே ஃபைன், இல்ல இல்ல ட்ரைங் ரியலி கிரேட். வாக்கிய வாப்புல, வாக்கிய வாப்புல தெரியவாங்க, வாக்கிய வாப்புல தெரியவாங்க. நான் எல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன். போ, சூப்பர் சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. ஐ லைக் தி ஸ்போர்ட்டினஸ், சூப்பர். போங்க. என்னது என்னது, இந்த ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. விஜய் டயலாக் ஓகேவா? இந்த ஆட்டம் வெறித்தனமா இருக்கும், இந்த ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சூப்பர் சூப்பர். விஜய் சேதுபதி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு குமுதா ஹாப்பி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன் கொடுங்கப்பா. ஏற்கனவே பாருங்க, பிகில் டயலாக் சஜஷன் கொடுத்தீங்க, பண்ணியாச்சு. காது, ஐ ஓகே பேபி. அஜித் டயலாக் மட்டும் தான் இன்னும் மீதி இருக்கு. அஜித் அவர் தூக்குதரை, தூக்குதரை, தூக்குதுரை. வீட்டுங்க, அதில் வந்து தம்பி மேலும் அது பஞ்ச் ஏதாவது நம்ம கூட இருக்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தான் தினம் தினம் சாவு. அதுக்கு நான் சொல்றது என் கூட சித்து அவர் இருக்கணும்னு சொல்லி இந்த டைம்ல எவ்வளவு. ஆக்சுவலி கரெக்ட், ஆக்சுவலி கரெக்ட். அவர் இருந்திருந்தா ஃபுல் காலாவா இருந்திருக்கும் அந்த இடமே. ஆமா, போன டைம் ஞாபகம் இருக்கே அப்பா. போனதே தெரியல. அதெல்லாம் வேற லெவல், பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் நிஜமாவே சூப்பர். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நானும் அந்த சொன்னேன் ஓகே பெஸ்ட். நானும் எவ்வளவு நாளா நல்லவனாவே நடிக்கிறது, நடிக்குது. ஓகே சூப்பர் 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 சூப்பர். போங்க, பரவாயில்ல. சில பேர் வந்து பூக்கள் பூக்கும் திறனும் தரும் ஏதோ ஒண்ணு, காற்றேயன் வாசல் வந்தாய் போட்டிருந்தாங்க. காற்றேயன் வாசல் வந்து மெதுவானி கதவை திறந்து, அதுக்கப்புறம் காற்றே எனக்கு வந்து
போச்சு, நான் மறந்தது உங்களுக்கு வசதியா போச்சு. சூப்பர் சூப்பர். எனிவேஸ் எனிவேஸ் இப்போ நான் வந்து அடுத்த இன்டர்வியூ பார்க்க போறேன். நான் வந்து உங்களை இப்போ பாவம் சும்மா விட்டுட்டேன், நீங்க கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்ப வர போறேன் பாருங்க. இல்ல, அடுத்த இன்டர்வியூ வந்து எங்க இதுல இன்னொருத்தவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சித்து அவங்க இதுல அவங்க போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, இன்னொரு இன்னொரு ஆங்கர் அவங்க தான் வந்து சித்து அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. மேரேஜ் எப்போன்னு கேக்குறாங்க, கடைசி கேள்வி, மேரேஜ் எப்போன்னு கேட்டிருக்காங்க. மேரேஜ் பத்தி நம்ம இப்போ இன்னும் நான் அதை பத்தி திங்க் பண்ணல, பிகாஸ் நான் என்ன சின்ன பொண்ணு இல்லையா. அது சரி அது சரி, ஓகே வண்டர்ஃபுல். மத்தபடி டைம் அவுட் ஆன். Thank you so much for joining with us. And hopefully, you will be cooking a lot of cooking. And after shooting, you will be able to see you in the serial. I wish you all the best. And if you have success, you will be able to see India Glitz. Thank you. Thank you so much. Actually, I was live. I was live. Thank you so much for joining. Have a good day. Take care. Thank you. You too. Stay safe. Bye-bye. Bye. Thank you so much, audience. Bye.